தலைப்புச் செய்திகள். ஹரியானாவின் நியூ ரேவாரி முதல் ராஜஸ்தானின் நியூ மடார் வரையிலான மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை. கொரோனா தடுப்பூசி பயன்பாடு குறித்து அனைத்து மாநிலங்களிலும் நாளை ஒத்திகை. மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மாநில அமைச்சர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை. மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர் உள்ளிட்ட மூன்று இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு அனுமதி. வழிகாட்டு நெறிமுறைகளுக்கான அரசாணையும் வெளியீடு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனின் வெற்றியை எதிர்த்து குடியரசுக் கட்சியினர் போராட்டம். அதிபர் டிரம்பின் சர்ச்சைக்குரிய பேச்சுகளை நீக்கியது ட்விட்டர் நிறுவனம். இந்தியா ஆஸ்திரேலியா மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மழையால் ஆட்டம் தாமதம். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.